பாரதி கண்ணம்மாவுடைய இன்றைய எபிசோட்ல கண்ணம்மாவோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பாரதி ஒரு டாக்டரை வீட்டுக்கு அனுப்புறாரு. அந்த டாக்டர் இவங்களை சீக்கிரமா குணப்படுத்திடறான்னு சொல்றாரு. வீட்டுல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. டாக்டருக்கு ஃபீஸ பாரதியே குடுக்கறதா சொன்னதா மது அப்பா சொல்றாரு. இதுக்கு கண்ணம்மாவுடைய அப்பா தம்பிக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னு சொல்றாரு. பாரதிக்கு பொண்ணு பாத்திருக்கேன்னு பாரதி மாமா சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீ பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டா பொண்ணு தரன ஒத்துப்பாங்கன்னு சொல்றாரு. இத கேட்ட வெண்பா அம்மா கோவப்படுறாங்க. நீங்க சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்க கேக்கல, ஆனா சௌந்தர்யா போன் பண்ணி சொன்னாதான் பொண்ணு தருவாங்களா? அப்போ அவங்க நம்மளுடைய அந்தஸ்துக்கு தகுதியானவங்க இல்லன்னு கொளுத்தி போடுறாங்க. நீ என்ன சௌந்தர்யா சொல்றன்னு அவங்க கேக்க சௌந்தர்யா என்ன சொல்றதுனே தெரியல நீன்னு சொல்றாங்க. உடனே உன்னுடைய அந்தஸ்துக்கு நீ விட்டு கொடுத்து போகணும்ன்ற அவசியமே இல்ல, அவங்களா தேடி வந்து பொண்ண குடுக்கறதா இருந்தா குடுக்கட்டும்னு சொல்றாங்க. மேலும் ஏன் பாரதிக்கு வெண்பாவை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு வெண்பா அம்மா கேக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண நம்ம சொந்தம் நிடிச்சு வரும், வெளியில பொண்ணு தேடணும்னு அவசியமே இல்லன்னு சொல்றாங்க. நாம பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணா பசங்க வேண்டாம்னா சொல்ல போறாங்கன்னு சொல்ல பாரதியோட ஃப்ரெண்ட் மது இத பாரதி கிட்ட சொல்லணும்னு போறாங்க. இன்னொரு பக்கம் வெண்பாவோட அண்ணன் இத வெண்பா கிட்ட சொல்லணும்னு போறாரு. வெண்பா இத கேட்டதும் டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பாரதியும் இத கேட்டதும் டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது பாரதி நிறுத்துங்க, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வெண்பாக்கும் எனக்கும் சின்ன வயசுல இருந்தே ஆகாது. அவளை லவராவோ ஒய்ஃபாவோ நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. என் பார்வையில அவ எனக்கு ஏத்த ஆளே கிடையாதுன்னு சொல்றாரு. நான் எல்லாருமே சமமா தான் நினைக்கிறேன், ஆனா வெண்பா எல்லாத்துலயும் அந்தஸ்து பாப்பா. நான் இங்கே படிச்சு இங்கே வளர்ந்தவன், ஆனா அவ வேற ஒரு கல்ச்சர்ல வளர்ந்திருக்கா, அது எதுவுமே எனக்கு செட் ஆகாது. எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு வெண்பாவை என் தலையில கட்டி வச்சிடாதீங்கன்னு சொல்றாரு. இதோட இத விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இத கேட்ட வெண்பா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. வெண்பாவோட அப்பா அவங்க அம்மாவை திட்டுறாரு. உடனே இத கண்ணம்மா கிட்ட சொல்லணும்னு பாரதியோட ஃப்ரெண்ட் கண்ணம்மா வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. பாரதிக்குன்னு ஏற்கனவே கடவுள் எவ்வளவு அழகான பொண்ணை பார்த்து வச்சிருப்பாருன்னு கண்ணம்மாவை பார்த்து சூசகமா சொல்றாங்க மது. வெண்பா மாதிரி திமிரு பிடிச்சவ வந்தா பாரதியோட லைஃப் வேஸ்ட் ஆயிடும். பாரதி ரொம்ப பாவம், என்னதான் இருந்தாலும் பாரதி நம்ம ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு கண்ணம்மா கிட்ட சொல்றாங்க. ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வெண்பா அவங்க அம்மா கிட்ட சபதம் போடுறாங்க. ஒருத்தன் என்னையே வேணான்னு சொல்றானா, அவனையே நான் கல்யாணம் பண்ணி அவனை பொட்டி பாம்பா நான் சொல்றதுக்கெல்லாம் ஆட வைக்கிறேன் பாருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஷர்மிளா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.